அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம கிடச்சிருக்க தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாம்ஸ் வந்து மேக்ஸிமம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து செப்டம்பர் 3வது வாரத்திலேருந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அதனுடைய உறுப்பு கல்லூரிகள்டெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை, ஏற்கனவே எக்ஸாம் சென்டரில் வந்து ஒரு ஹாலுக்கு வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து அதில் பாதி 12 ஸ்டூடெண்ட்டு தான் ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாணவர்கள் எண்ணிக்கை தகுந்தாப்பில் ஹால்ஸ் எல்லாம் இருக்கான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி காலேஜ் வந்து கொரோனா வாடா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து எக்ஸாம் மையமாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஸோ கொரோனா வாடு இல்லாத காலேஜஸ் வந்து கொரோனா மையமாக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டீட்டெயிலெலாம் வந்து கேட்டிருக்கிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து தேர்வு வந்து செப்டம்பர் 3வது வாரத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்தது. ஸோ இந்த தகவல்கள்லாம் வந்து நமக்கு வந்த நியூஸ் தான் இது. ஸோ யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் வெளிவரல. அங்கேருந்து டைம் டேபிள் வந்தால் தான் நமக்கு சரியான இது கிடைக்கும். ஒரு அசம்சன் தான் வந்து இந்த மாதிரி 3வது வாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது. சரி மாணவர்களே, இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.